மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். ஓம் தத்பொருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக. ஆழமான ஆன்மீகத்தையும் அறிய வேண்டிய சாஸ்திரத்தையும் அற்புதமான மனோதிடத்தையும் வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற அதாவது தினப்பலன் நிகழ்ச்சியில் ஒரு புதுமையையும் புரட்சியையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் நமது ராஜயோக தினப்பலன் நிகழ்ச்சியில் அன்பு நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் எனது பணிவு கலந்த வணக்கங்களோடும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எளிமைகளும் புதுமைகளும் நிறைந்த நமது ராஜயோகம் தினப்பல நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே முதல்ல வந்து அந்த நாளுக்கு உண்டான சிறப்பு, அதே மாதிரி அந்த நாளில் வந்து பொதுவாக எல்லோருமே வச்சுக்க வேண்டிய வழிபாட்டு முறைகள், அதே மாதிரி அந்த நாளில் வந்து அதாவது இந்த நாளுக்கு உண்டான எண்கணித சாஸ்திரப்படி உண்டான பலன்கள் சிறப்புகள், அதே மாதிரி 27 நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு உண்டான தின பலன்கள், 12 ராசிக்காரர்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு உண்டான இன்றைய பிரார்த்தனை செய்ய வேண்டிய வழிமுறைகள், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள், அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம், அதற்கடுத்து சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் பகுதி, இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளை உள்ளடக்கியது தான் நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து ஆழமாகவும் அற்புதமாகவும் எடுத்து சொல்லியிருக்கிறோம், நிறைய பேருக்கு நன்மைகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத விட உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி அவங்களும் நிகழ்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய புண்ணியம் உங்களுக்கு கண்ணியத்தோடு கை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ணி இனி இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகளை பார்க்கலாம். 16/8/2017 ஸ்ரீ ஹே விளம்பி வருடம் ஆடி மாதம் 31 புதன்கிழமையாகிய இன்றைய திதி நவமி, அதாவது சரியாக மதியம் 1:44 வரை நவமி திதி இருந்துட்டு இருக்குதுங்க, அதற்கடுத்து தசமி திதி ஆரம்பமாயிருது. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி, அதாவது தசமி திதி நவமி திதி ரோகிணி நட்சத்திரம் இந்த மாதிரியான கூட்டங்களோடு வரக்கூடிய இந்த நாளில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் நம்பலாங்க. நவமி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா 9 நவகிரகங்களுக்கு உண்டான ஆதிபத்தியத்தோடு, 9 நவகிரகங்களில் எந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் வலுவிழந்து இருந்தால் கூட அந்த கிரகத்துக்கு உண்டான வழிபாடுகளை இந்த நாளில் வச்சுக்கிட்டீங்கன்னா வலுவிழந்த கிரகம் கூட வலிமையோடு பொலிவான ஒரு தெளிவான வாழ்க்கையை ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய ஒரு திதியாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி மதியத்துக்கு மேலே ஆரம்பிக்கக்கூடிய தசமி திதி எத்தனையோ ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் அதாவது உத்தியோகம் இல்லாமல் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்க முடியாமல் நிலையான வருமானம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி உள்ளவங்க இந்த நாளில் வந்து இரவு அதாவது மாலை நேரத்தில் அந்தி சாயக்கூடிய 6 மேலே அந்த அந்தி பொழுதில் வந்து 10 விளக்கு அகல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்பையும் உணர முடியும். அகிலம் முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய ஆங்கில தேதிப்படி இன்றைய தேதி 16, எண் சாஸ்திரப்படி இன்றைய நாளுக்குண்டான பிறப்பு எண் 7, விதி எண் 7, எல்லாவற்றுக்கும் மேலாக அதாவது புதன் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளாகவும் இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. பொதுவாகவே வந்து 7 அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக ஞான காரகன் கேது பகவானுடைய எண்ணாக இருந்துகிட்டு இருக்குதுங்க.
எல்லோருக்குமே இந்த உலகத்தில் வந்து எதை தின்னால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு ஏங்கி தவிக்கக்கூடிய எத்தனையோ பாக்கியவான்களுக்கு இந்த நாளில் நல்லதொரு ஞானோதயம் கிடைக்கக்கூடிய அற்புதம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நினைவுபடுத்தி இந்த நாளில் வந்து நாள் முழுவதும் நல்ல நாளாகவே இருந்தால் கூட இந்த நாளை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட நல்ல நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:16 10:17 வரை நல்ல நேரம், மாலை நேரத்தில் 3:00 to 4:01 வரை நல்ல நேரம், ராகு காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா 12:00 to 1:30 வரை ராகு காலம், யமகண்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா காலையில் 7:30 to 9:00 வரை யமகண்டம், குளிகை காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா காலையில் 10:30 to 12:00 வரை குளிகை காலமாகவும் நேரமாகவும் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. இனி இந்த நாளில் வந்து 12 ராசிகளுக்குண்டான, அதாவது 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை காணலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நலமும் வளமும் நாடி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத அதிகாரமான தன வரவுகளும் பண வரவுகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க. பொருளாதார சம்பந்தப்பட்ட வகையில் வந்து புகழோடு உயரக்கூடிய இந்த நாளை பொறுத்தளவுக்கு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு வாகனம் அமையக்கூடிய பாக்கியமும் அதே மாதிரி ஆடம்பரமான வாகனம் அமையக்கூடிய பாக்கியமும் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விடுபட்டு சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு உண்டான ஒரு ஆரம்பம் அமைப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த நாளில் கடவுள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை உணர முடியும். இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்டன் 9, அதிர்ஷ்ட நிறம் ஊதா, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் UA. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அளவான செலவுகளும் அதிகமான வரவுகளும் ஆதாயத்தோடு வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே மனோகாரகன் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தெளிவான முடிவெடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த நாளில் ரொம்பவுமே அதிகமாக இருந்துகிட்டு இருக்குங்க. நீங்கள் சிந்தித்து செயல்பட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்குது அப்படிங்கிறத விட சிந்திக்காமல் செயல்பட்ட காரியங்களில் கூட மிகப்பெரிய வெற்றியை ஈர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உயர்வுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இந்த நாளில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க. மாலை நேர பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மன அமைதி அதிகமாகக்கூடிய இந்த நாளில் அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த வெண்மை, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் BS. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆர்வத்தோடும் அதிகாரத்தோடும் செயல்பட்டு ஆதாயங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஜென்ம ராசியிலேயே நட்பு கிரகமாகிய சுக்கர பகவான் இருக்கிறது மிகப்பெரிய, அதாவது மிதுன சுக்கரன் மிகையான நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப மிகப்பெரிய நல் வாய்ப்புகளை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. உடல் ரீதியாக சின்ன சின்ன சோர்வுகள் ஏற்பட்டு மறையக்கூடிய இந்த நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து வகை வகையான யோகமான வாகனங்களை வாங்கி குவிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வரமான யோகம் இந்த நாளில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க. வரம் தரும் தெய்வங்களை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாகன யோகத்தை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் LK. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியோடு நெகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியோடு வளர்ச்சியும் காணக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஜென்ம ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் மிகப்பெரிய உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் மிகப்பெரிய தாத்பரியத்தோடு, அதாவது உப ஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத வாழ்க்கை அமையக்கூடிய மிகப்பெரிய யோகம் இந்த நாளில் இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஆடம்பரமான விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய யோகமும் பெண்கள் மூலமாக பெருமைக்கு மீறிய ஆதாயங்களும் அதிகமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த நாளில் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அரசு வகையில் எதிர்பார்த்த பதவியும் எதிர்பாராத உதவியும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகிய இந்த நாளில் வந்து விநாயகர் வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா வீண் பலிகளிலிருந்து விலகி கொள்ளக்கூடிய தருணத்தை உணர முடியும். இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் US. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மின்னல் போல செயல்பட்டு இன்னல்களை விளக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஜீவன ஸ்தானத்தில் வந்து சந்திர பகவான் உச்சம், ஜென்ம ராசியில் புதன் பகவானுடைய ஆதிக்கம், இது எல்லாமே உங்களுக்கு பல வகையில் பண வரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக ஏற்றுமதி தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நாளில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. மனைவியினுடைய பேச்சு வந்து
ஒரு சில நேரங்களில் கடுமையாக இருந்துட்டு இருந்தால் கூட எதிர்காலத்துக்கு தேவையான ஆலோசனையோடு அமையும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நாளில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில பேருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய இந்த நாளில் அனுமன் வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை அதிகப்படுத்திக்கலாம். இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் HT. கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணிய காரியங்களில் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு வந்து ராசி அதிபதி வந்து புதன் பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறது. அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இதுவெல்லாம் இந்திர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்காருங்க. தந்திரமான வகையில் செயல்பட்டு மிகப்பெரிய அதாவது மந்திரம் போட்ட மாதிரியான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. கலை தொழிலில் உள்ளவர்களுக்கு விலை மதிக்க முடியாத வெகுமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இந்த நாளில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. காக வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா கர்ம வினைகள் தீரக்கூடிய இந்த நாளில் அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டம் தரும் எழுத்துக்கள் CQ. துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டாத விஷயங்கள் தானாக விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. இன்றைய நாளும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருந்துட்டு இருந்தால் கூட சந்திர பகவான் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால இந்த சந்திராசிரமம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் அச்சப்பட வேண்டாம். இருந்தாலும் உங்களுடைய மனசில் வந்து சின்ன சின்ன ஆசைகள், தேவையில்லாத ஆசைகள் வந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய வேண்டாத பயங்களும் வந்து போகும். எது எப்படி இருந்தால் இந்த நாள் ஒரு சில பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான இடமாற்றம் ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம். பாத விநாயகர் வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா பாவங்களை போக்கி பண வரவுகளை தேக்கிக் கொள்ளக்கூடிய வரவழைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் செம்மஞ்சள், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் JO. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீடு தேடி வெற்றி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிகப்பெரிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சத்தமில்லாத முன்னேற்றங்களை மொத்தமாக அருளக்கூடிய பாக்கியத்தோடும் இருந்துகிட்டு இருக்காருங்க. கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கக்கூடிய பாக்கியம் தான் இந்த நாளில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு வீடு மனை பூமி வாங்கக்கூடிய யோகம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் வந்து அதிதேவதை வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா ஐஸ்வர்யம் அப்படிங்கிற விஷயத்தை அதிகப்படுத்திக்கலாம். இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் காவி, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் ZS. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சங்கடமில்லாத சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பிள்ளைகள் வகையில் பெருமை தேடி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்காருங்க. கல்வி சம்பந்தப்பட்ட நிர்வாக சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ளவர்களுக்கு நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய அருகதையை வழங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. புத்தி கூர்மையோடு செயல்பட்டு சக்தியை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய இந்த நாளை பொறுத்தளவுக்கு கோதுமை தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குடும்ப நலம் விருத்தியாகக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்பட்டு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் CA. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வேதனைகள் விலகி சாதனைகள் புரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தோடு இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கலாங்க. சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய இந்த நாளில் அதாவது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு திருமண வாய்ப்பு நல்ல செய்தியாக வந்து சேரக்கூடிய இந்த நாளில் வந்து நல்ல விஷயங்களும் சுப செய்திகளும் நன்மையான விஷயங்களில் பண வரவுகளும் வந்து சேரக்கூடிய அதாவது நேர்மையான வகையில் தனவரவு வரக்கூடிய பாக்கியம் இந்த நாளில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. தீப வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா கோபம் குறையக்கூடிய இந்த நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வாடாமல்லி, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் ES. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதியோடு செயல்பட்டு மிகுதியான தகுதியை வரவழைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் போட்டி போட்டுக்கொண்டு நன்மைகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. பொதுவாகவே கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்கள் அள்ளி கிடைக்கக்கூடிய அற்புத நாளாகத்தான் கும்பராசிக்கு இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. பயணங்கள் பல வகையில் நன்மை கொடுக்கக்கூடிய இந்த நாளில் சர்ப வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா சச்சரவுகள் விலகக்கூடிய தாத்பரியத்தை உணர முடியும். இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் SV.
மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அலைச்சல்களுக்கு தகுந்த விளைச்சல்கள் கிடைக்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வக்கரம் இல்லாத வரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்காருங்க. பயப்பட வேண்டாம். புதன் பகவானுடைய அனுகிரகத்தால் வந்து நிறைந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய இந்த நாளில், கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை கேவலமாக நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் இந்த நாளில் உங்களை பெருமையாக பார்க்கக்கூடிய அற்புதம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க. குல தெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டீங்கன்னா குல விருத்தி கிடைக்கக்கூடிய இந்த நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் BA. ராஜயோகம் தரும் ஆன்மீகம் அதிர்ஷ்ட மந்திர பகுதியில் வந்து அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், பிறப்பு எண், விதி எண், லக்னம், இந்த மாதிரியான பல்வேறு அம்சங்கள் இருந்துகிட்டு இருக்கும். பல்வேறு அம்சங்களையும் தாண்டி வெவ்வேறு விதமான யோகங்களை இந்த பிரபஞ்சத்தில் இருந்து ஈர்த்து வாங்கி அருளக்கூடிய அற்புதம் இந்த ராஜயோக மந்திரத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் ஆழமான சிறப்பு. அப்படிப்பட்ட இந்த மந்திரம் பொதுவாகவே ஒவ்வொரு மனுஷாலும் இந்த பிரபஞ்சத்தில் ஜனனமாகும் பொழுது, அதாவது கரு உருவாகும் பொழுதே கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டிருக்குதுங்க. அதாவது இந்த நாளில் இன்ன பலன், இந்த தேதியில் இந்த மாதிரியான யோகம், இந்த கிழமையில் இந்த மாதிரியான செல்வம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கடவுள் கரு உருவாகும் போதே நமக்கு வகுத்து வச்சிருக்கிறாருங்க. கடவுளால் வகுக்கப்பட்ட பலன்களுக்கு வாய்தா கிடையாது. அப்போ அந்த பலன்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கு வாங்கி அருளக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் இந்த ராஜயோக மந்திரத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. அப்படிப்பட்ட ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை வந்து நீங்களும் உச்சரிக்கலாம் அல்லது எழுதி பார்க்கலாம். இரண்டுமே செய்ய முடியாதவங்க மந்திரம் ஒளிபரப்பாகும் பொழுது உங்களுடைய இல்லம் முழுவதும் கேட்குற மாதிரியான ஒளி அமைப்பை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும் பொழுது நிகழ்ச்சியில் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த நாளில் என்ன விதிக்கப்பட்டிருக்குதோ அது நிச்சயமாக உங்களுக்கு விதைக்கப்படும் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருந்துகிட்டு இருக்கலாம். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள், இந்த மாதிரியான அனைத்து பாக்கியவான்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களுக்கும் அவங்களுடைய உள்ளத்திலேயோ இல்லத்திலேயோ ஏதாவது ஒரு மகிழ்ச்சி அல்லது நல்லதொரு நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கண்ணியமான புண்ணியம் நிச்சயமாக கிடைக்கும். அதில் கைமேல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பணிவோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேங்க. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் பார்க்க முடியாமல் தவற விட்டவங்க கவலைப்பட வேண்டாங்க. யூடியூப்பில் போயிட்டு ராஜ யோகம் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்கள் மறுபடியும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் போதன பிரதாய நம. ஓம் போதன பிரதாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி அனைவருக்குமே தெரியப்படுத்தி அற்புதமான ஆதாயங்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. பயப்பட வேண்டாம். சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியில் வரக்கூடிய கருத்துக்கள் இந்த பகுதி மட்டுமல்லங்க ராஜயோக தினப்பல நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைய பேர் வந்து நோட்ஸ் எடுத்து ஒரு முக்கியமான ஒரு டைரியாக, அதாவது எழுதும்போது கூட காலில் காலணி இல்லாமல் எழுதக்கூடிய ஒரு பக்தியோடு நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்படும் பொழுது மிக்க மிக்க மகிழ்ச்சியாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதுவும் குறிப்பாக நம்ம நிகழ்ச்சியில் வர்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் தகுந்த நேரத்தில் பயன்படுத்தி உகந்த உயர்வுகளை சந்திச்சிட்ருக்கிறோம். அப்படிங்கிறத நேபாளிலிருந்து ஒரு 4 பேர், அதாவது கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய 4 பங்குதாரர்கள் எனக்கு வந்து, அதாவது வாழ்க்கையில் சோர்ந்து போய் இருந்தால் கூட நாங்கள் சேர்ந்து வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை எங்களுக்கு ராஜயோகம் நிகழ்ச்சி வழங்குச்சு அப்படிங்கிற விஷயத்தை எழுதியிருக்கீங்க. இது எல்லாமே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் நிகழ்ச்சியாகவும் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த வகையில் இந்த சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் பகுதியில் வந்து நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தாலும் கோயிலுக்கு போகும்போது தானம் பண்ணணுமா அல்லது கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு திரும்பி வரும்பொழுது தானம் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கீங்க. தானம் பண்ணுறதுக்கு கோயிலுக்கு போகும்பொழுது தான் பண்ணணும் அல்லது சாமி கும்பிட்டு வரும்பொழுது தான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்ல கிடையாதுங்க. என்னை பொறுத்தளவுக்கு தானம் அப்படிங்கிறது எந்த நேரமாக இருந்தாலும் தானம் பண்ணுவது சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேவைப்படுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னலம் கருதாமல் ஏதாவது ஒரு வகையில் தானம் பண்ணக்கூடிய ஆர்வம் இருந்தது அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் ஏக்கங்களை தீர்த்து கொள்ள முடியுங்கிற ஒரு யதார்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்.
கோயிலுக்கு போனால் தான், அதாவது நம்ம தானம் பண்ணணும், அல்லது வரும்போது தானம் பண்ணணும், குறிப்பிட்ட நாளில் தானம் பண்ணணும், பிறந்த நாளில் தானம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் எந்த நாளாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. அதே மாதிரி நிகழ்ச்சியில் நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து, கோயிலுக்கு போகும்பொழுது அதாவது தானம் பண்ணுவதை விட வேறு ஏதாவது செஞ்சால் அதிக நல்லது நடக்குமான்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் எத்தனை தானம் பண்ணினாலும் கோயிலுக்கு போனாலும் சரி, இல்லை கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போதும் சரி, கோயிலுக்கு போகாம இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை தானம் பண்றதை விட இந்த உலகத்துல சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உலகத்துல அனைவருமே, அதாவது வாதம் இல்லாத, தீவிர வாதம் இல்லாத ஒரு உலகத்தை அனைவருமே பார்க்க முடியும். அந்த அனைவருமே பார்க்கக்கூடிய அற்புதத்தை எந்த சட்டத்தாலும், எந்த அரசாலும், எந்த சக்தியாலும் செய்ய முடியாது. ஆனால் ஆன்மீகத்தால் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை அமைதியோடும் மிகுதியோடும் மிகப்பெரிய அதாவது நெகிழ்ச்சியோடும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேங்க. கொடுத்து வாழணும் அப்படிங்கிற தத்துவத்தை மறந்து அடுத்தவங்களை கெடுத்து வாழக்கூடிய இந்த யுகத்தில் வந்து உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.